சென்னையில் பெண் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் பெண் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கோயில் அர்ச்சகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், விவரங்கள். சென்னை பாரிமுனை காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கியவர், அவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அறங்காவலர் குழு முடிவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகராக பணியேற்றக்கூடிய கார்த்திக் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயிலுக்கு வந்த 30 வயது இளம்பெண்ணை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அவரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் அவர் மீது விருகம்பாக்கம் போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நேற்று அவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று முதல் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தேவைப்படும் போது அழைக்கும் போது வர வேண்டும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். மொத்தம் அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் அவர், அதாவது விருகம்பாக்கத்தில் அந்த இளம்பெண்ணை அழைத்து சென்று அங்கு அவரை பாலியல் வன்புணர்வு செய்ததாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக ஆவணங்களையும் போலீசார் திரட்டி வருகின்றனர். மேலும் இந்த பாலியல் வன்புணர்வு அந்த பெண்ணை ஏமாற்றியது தொடர்பாக எத்தனை ஆண்டுகளாக அந்த பெண்ணை ஏமாற்றினார், அதே போல வேறு பெண்களை ஏதாவது ஏமாற்றியிருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணையும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அநேகமாக இன்றுக்குள் கார்த்திக் கைது செய்யப்படலாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கோயில் அறங்காவலர் குழு மூடி, அதாவது கார்த்திக் காளிகாம்பாள் கோயில் அறங்காவலர் குழுவினர் கூடி தற்போது கார்த்திக்கை பணியிடை நீக்கம் செய்திருப்பதாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்து அவரை பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என கோயில் அறங்காவலர் குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.